Hey Chingus, welcome to Drama Series Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது A Dream of Splendorல எபிசோட் நம்பர் 4 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கனா ஹீரோயின் ஹீரோ கிட்ட நீ எனக்கு காசு கொடுத்தா அப்படினா நீ எந்த பெயிண்டிங்க தேடிட்டு இருக்கியோ அந்த பெயிண்டிங்க நான் உனக்கு கொடுக்கறேன் அப்படினு ஹீரோ கேக்குறாங்க. அந்த பெயிண்டிங் உன்கிட்டயே இருக்குனு ஹீரோயினும் ஆமா அந்த பெயிண்டிங்ல இந்தந்த வாள்கள் இந்தந்த பொசிஷன்ல நிப்பாங்க அத வரையது வாங்கை அப்படிங்கறவங்க தானே அப்படினு பெயிண்டிங்ல உள்ள எல்லா டீடைல்ஸையும் சொல்றாங்க. ஆனாலும் நம்ம ஹீரோ சந்தேகத்தோட பாக்குறாங்களா? ஹீரோயின் சொல்றாங்க அந்த ஒரிஜினல் பெயிண்டிங் ஒரு தடவை அந்த புறத்துக்கு ஒரு ஆள் வந்திருக்கும் போது அவரு என்கிட்ட கொடுத்தாரு. அந்த பெயிண்டிங் என்கிட்ட இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே மினிஸ்டர் என்கிட்ட அந்த பெயிண்டிங் கேட்டுக்கிட்டே இருந்தாரு. அவரோட தொல்லை தாங்க முடியாம ஒரு நாள் நான் பேக்கா ஒரு பெயிண்டிங்க வரைஞ்சு அவரு கையில கொடுத்து விட்டுட்டு அவர்கிட்ட இருந்து நீ வாங்கினிய அந்த பெயிண்டிங் நான் கொடுத்த பேக்கான பெயிண்டிங் தான். நான் எதுக்காக அதை வச்சிருந்தேன் அப்படின்னா என்னோட தங்கச்சி இன்சாங்க எப்படியாவது அந்த புறத்துல இருந்து வெளியில கொண்டு வர்றதுக்காக ஒசேகன் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த பெயிண்டிங் அவருக்கு கொடுக்கறேன்னு சொல்லிட்டு என் தங்கச்சியை அங்கிருந்து விடுதலை செஞ்சிடலாம் நினைச்சு அதுக்காக தான் அந்த ஒரிஜினல் பெயிண்டிங் எனக்காக என் கூடவே வச்சிருந்தேன். இப்போ நான் என் தங்கச்சியை காப்பாத்துறதுக்காக எனக்கு பணம் தேவைப்படுது. ஒருவேளை நீ பணத்தை தந்த அப்படின்னா அந்த பெயிண்டிங்க நான் உனக்கு கொடுத்துடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு இப்பதான் புரியுது. ஹீரோயின் கிட்ட எப்படி ஒரிஜினல் பெயிண்டிங் வந்துச்சு அப்படின்னு அதனால நம்ம ஹீரோ தன்னோட பாக்கெட்ல இருக்கக்கூடிய கோல்டை எடுக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த கோல்டு வந்துட்டு அவங்களோட கவர்மெண்ட் பேட்ச் அவங்களுக்கு கோல்டாலதான் செஞ்சு கொடுத்திருப்பாங்க. ஹீரோ சொல்றாங்க இதே என்னால உங்ககிட்ட கொடுக்க முடியாது, ஏன்னா நான் வந்து ஒரு இம்பீரியல் செக்யூரிட்டி கார்டு அப்படின்றதுக்கான ப்ரூஃபே என்னோட இந்த பேட்ச் தான். ஒருவேளை நான் இதை உங்ககிட்ட கொடுத்துட்டு அப்படின்னா என்னால எந்த ஒரு பிரச்சனையில இருந்துமே வெளியில வர முடியாது, ஆனா என்னால உனக்கு ஒண்ணு கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு பெண்டன்ட் எடுத்து கொடுக்கறாங்க. இதை எனக்கு என்னோட அப்பா தான் கொடுத்தாங்க, அதனால இதை வித்து இதுல வரக்கூடிய காசை வச்சு சென்ஸாக காப்பாத்து. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடாத, நீ கிட்ட பேசின மாதிரி இந்த பெயிண்டிங்கை பத்தி யார்கிட்டயுமே பேசாத, மத்த எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன், டேக் கேர் பண்ணி உன்னை நீ பாத்துக்கோ அப்படி கொடுக்கறாங்க. நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க ஆமா நான் உனக்கு காசு திருப்பி கொடுக்கணும்னா எப்படி வந்து திருப்பி கொடுக்கறது, உன்னை எப்படி நான் பாக்குறது அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க நீ கேபிட்டலுக்கு போவல, அந்த இடத்துல ஒரு பெரிய பாலம் இருக்குது, அது பக்கத்துல ஒரு நூடுல் ஷாப் இருக்குது, அந்த நூடுல் ஷாப்ல ரெட் கலர் பிளாக் ஒருவேளை பொருத்தி இருந்துச்சு அப்படின்னா நீ அங்க வா, அவர்கிட்ட 10 சில்வர் காயின்க்கு நூடுல்ஸ் வாங்க அப்படின்னா அவரே ஆட்டோமேட்டிக்கா உன்னை என்கிட்ட கொண்டு வந்து விட்டுருவாருன்னு. நம்ம ஹீரோயினும் ஒருவேளை அங்க ரெட் கலர் பிளாக் இல்ல அப்படின்னா நான் என்ன பண்றதுன்னு ஹீரோ சொல்றாங்க. அப்படின்னா நீ எனக்கு அந்த காசை திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. ஹீரோயினுக்கு புரியுது அந்த பிளாக் அங்க இல்ல அப்படின்னா நான் உயிரோடு இல்லைன்னு அர்த்தம்னு சொல்லாம சொல்லிட்டு போறான் அப்படின்னு. அதுக்கப்புறமா ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் திரும்பி பாத்துக்கிறாங்க, ஏன்னா ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் லைட்டா பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து ஒரு சோல்ஜர் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிடுறாங்க. ஒழுங்கு மரியாதையா நான் சொல்றதை கேட்டனாதான் உன்னை உயிரோடு விடுவேன்னு, அதனால வேற வழி இல்லாம அந்த சோல்ஜரும் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறாங்க. ஹீரோ மாறு வேஷம் போடுறேன்ற பேர்ல தலையில ஏதோ ஒரு தொப்பியை மட்டும்தான் மாட்டிட்டு நிக்கிறாங்க. அந்த சோல்ஜர் சொல்றாங்க ஹீரோ ஊருக்குள்ளே தேடிட்டு இருந்தா எப்படி, ஒருவேளை ஹீரோ ஊரை விட்டு போயிருப்பானோ, நான் அவனை கண்டுபிடிக்கிறதுக்காக ஊருக்கு வெளியில போகணும்னு ஆசைப்படுறேன், அதனால என்ன வெளியில விடுங்க அப்படின்னு. ஆபீசரும் ஓகே ஓ இஷ்டம், ஆனா அவன் ரொம்ப டேஞ்சர், பார்த்து பத்திரமா போ அப்படின்னு நம்ம ஹீரோவையும் அந்த சோல்ஜரையும் வெளியில அனுப்பி வைக்கிறாங்க. பாவம் அந்த சோல்ஜர் நம்ம ஹீரோ கிட்ட வசமா மாட்டிக்கிட்டாங்க. இப்ப கதவை சாத்தி வச்சுட்டு நீ யாரு, உன்னோட வயசு என்ன, உன்னோட ஃபேமிலி என்ன, அதை பத்தி சொல்லு அப்படின்னு ஊருக்கு வெளியில போனதுக்கு அப்புறமா ஒரு ரூம்ல அடைச்சு கேக்குறாங்க. அந்த சோல்ஜரும் எனக்கு 17 வயசுதான் ஆச்சு, என்னோட ஒய்ஃப் வந்து எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா, அவளுக்கு 3 வயசுல ஒரு குழந்தை இருக்கா அப்படின்னு. நம்ம ஹீரோ போயிட்டு உனக்கு போய் கூட ஒழுங்கா சொல்ல வராதா, 17 வயசுல யாரடா இந்த ஊர்ல கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அதுலயும் 3 வயசுல குழந்தை இருக்குதா, ஆளை பாரு அப்படின்னு. உடனே அந்த சோல்ஜரும் ஐயோ சாரி சார், அவசரத்துல குழந்தைன்னு சொன்னா நீ விட்டுடுவே அப்படின்னு உண்மையான வயசை சொல்லிட்டு தயவு செஞ்சு விட்டுடு, நான் ஒரு புள்ள போச்சு அப்படின்னு. அதுக்கு ஹீரோ உன்னோட நேம் என்ன கேக்குறாங்களா, அவனும் சான் அப்படின்னு சொன்னா. நம்ம ஹீரோவும் சரி ஓகே சான், எனக்கு யார் என்ன இந்த மாதிரி ஊர் ஊரா தேடிக்கிட்டு இருக்கது அப்படின்ற விஷயம் தெரியாது, என்ன பிடிச்சிட்டு வர்றதுக்கு உங்க எல்லாருக்கும் யார் ஆர்டர் போட்டது அப்படின்னு. அதுக்கு சான் சொல்றான் எனக்கு தெரியல, நானே நோட்டீஸை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த மாதிரி உன்னை பிடிச்சு கொடுத்தா 20 கோல்டு டாலர் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க, அதனாலதான் நான் எப்படியாவது உன்னை பிடிச்சு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக உன் பின்னாடி வந்தேன், மத்தபடி எனக்கு எதுவுமே தெரியாது, உனக்கு கிரிமினல் யார் சொன்னது, யார் உன்னை பிடிச்சிட்டு வர சொன்னது எதுவுமே எனக்கு தெரியாது, பிளீஸ் என்ன விட்டுடு அப்படின்னு. ஹீரோ ஒன்னெல்லாம் அப்படின்னால விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசிச்சு பாக்குறாங்க. ஹீரோ ஒருத்தவங்க வேலை சொல்லி இங்க அனுப்பியிருப்பாங்கல்ல கமிஷனர், அவருக்கு மட்டும்தான் ஹீரோ இங்கதான் வராங்க, இதுதான் பண்ண போறாங்க அப்படின்ற விஷயம் தெரியும். சோ அவரு தான் நம்ம ஹீரோவை இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டி விட்டாரோ, ஆனா எதுக்காக இவங்களை பிரச்சனையில மாட்டி விட்டுருக்காங்க, என்ன ரீசன் சொல்லி ஹீரோ பிடிக்கிறதுக்காக இத்தனை ஆட்கள் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் கூட தெரியாம நம்ம ஹீரோ முழிச்சிட்டு இருக்காங்க. அதனால சேனோட கழுத்துல கயிறை போட்டு இறுக்கிட்டு ஒழுங்க மரியாதையா என் பக்கத்திலே இருந்து ஓடி போலான்னு பாத்தேன்னு வச்சுக்கோ, உன்னப்படியே கண்டத்து நம்ம வெட்டி போட்டுருவேன்னு
அப்படியே இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயினுக்கு
காமிக்கிறாங்க. ஹீரோயினும் சன்னியாவும் இப்போ ஒரு ஹோட்டல் ரூம்ல தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. சன்னியா கேக்குறாங்க, நீ என்ன கான்பிடன்ட்ல சொல்ற, சாம் உன்னை தேடி வருவான், ஒருவேளை அவன் வராம இருந்துட்டானா என்ன பண்றதுன்னு. அந்த நேரத்துல கரெக்டா வெளியில இருந்து சாமே ஹீரோயின கூப்பிடுவானா, நம்ம ஹீரோயினும் இரு பாத்தியா அவன் வந்துட்டான் அப்படின்னு டேபிள்ல போயிட்டு ஏதோ ஒயின ஊத்தி குடிச்ச மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு கதவை திறக்க சொல்றாங்க. சன்னியாவும் கதவை ஓபன் பண்றாங்களா, உள்ள சாம் வராங்க. சாம பார்த்தோன்னே சன்னியா, எதுக்காக நீ எங்களோட மேடம் சும்மா விட மாட்டேங்கிற, ஒழுங்கா வெளியில போடா வெளியில போடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயின் சாம் சாம் அப்படின்னு கூப்பிட்டதுனால சாம் வந்துட்டு என்ன ஹீரோயின் கூப்பிடுறா உள்ள விட அப்படின்னு நேரா உள்ள போறாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட போறாங்களா, நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, நீ அந்த இன்சாங்க தானே லவ் பண்ற, அவளை தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ அவகிட்டே போ, எனக்கு நீ தேவை கிடையாது அப்படின்னு. அதுக்கு சாம் சொல்றாங்க, எனக்கு அவளை பிடிக்கவே இல்லை, அதனால நான் அவளை லவ் பண்ணவே இல்லை, நான் ஒன்னுதான் லவ் பண்றேன், எனக்கு ஒன்னுதான் பிடிச்சிருக்குன்னு. அதுக்கு ஹீரோயினும் நான் உன்னை நம்பணும் அப்படின்னு, அவளுக்கு நீ டிவோர்ஸ் கொடுத்துட்டு என்கிட்டவா அப்படின்னா மட்டும்தான் என்னால ஒண்ணு அக்செப்ட் பண்ண முடியும்னு. அடுத்த செகண்டே சாம் சொல்றான், ஓகே கண்டிப்பா நான் அவளை டிவோர்ஸ் பண்றேன், எனக்கு ஒன்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு. ஹீரோயினும் தன்னோட பிளான் சக்சஸ் ஆகுறதுக்காக சாம ஹக் பண்ற மாதிரி ஆக்டிங் பண்றாங்க. இங்க கட் பண்ண நம்ம ஹீரோ சான் கூட சேர்ந்துட்டு ஒரு இடத்துக்கு வராங்க. சானும் என்ன உள்ள போயிட்டு போன்னு சொல்றாங்களா, நம்ம ஹீரோ சொல்றாங்க, இது எவ்வளவு ஆபத்தான விஷயம்னு உனக்கு தெரியுமா, அதனால என் கூட இப்படி ஒட்டிட்டு இருக்கதை விட்டுட்டு உன்னோட வேலையை பார்த்துட்டு போன. சான் சொல்றாங்க, நீ தான் ஃபர்ஸ்ட் என்ன கூட்டிட்டு வந்த, அதனால நீயே என்ன உன்னோட அசிஸ்டண்டா சேர்த்துக்கோ. சரி இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு ஹீரோவும், இது என்னோட ஃப்ரெண்டோட வீடு, இந்த ஊர்லயே இந்த உலகத்திலேயே நான் நம்புற ஒரே ஒரு ஃப்ரெண்டு இவன் தான், அதனால இவன் கிட்ட நான் என்ன கேட்டாலுமே எனக்கு பதில் கிடைக்கும், என்னோட கேள்விகளுக்கான பதில் கேட்கறதுக்காக தான் நான் போறேன் அப்படின்னு உள்ள போறாங்க. அங்க ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காங்களா, ஹீரோ பார்த்தோன்னே டேய் உன்னதான எல்லா இடமுமே யாரும் தேடிட்டு இருக்காங்க, நீ இங்கதான் இருக்கியா அப்படின்னு. நம்ம ஹீரோவும் ஆமா யாவே எங்க இருந்து எதுக்காக துரத்துறானே தெரியாம நான் ஃபர்ஸ்ட் ஓடிட்டு இருக்கேன், எப்படி என்னதான் பிரச்சனை, யார்தான் என்ன துரத்துறது அப்படின்னு. உடனே ஹீரோட ஃப்ரெண்டும் எழுந்திரிச்சு போயிட்டு ஒரு பேப்பர் எடுத்து ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. ஹீரோ அதை பார்த்தா என்னோட தலைக்கு $2,000 பரிசா கொடுக்குறாங்களா, ஐயையோ என்னால என்ன சொல்றது அப்படின்றதே தெரியல. ஆமா எதுக்கு யார் என்ன துரத்துறாங்கன்னு. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க, எனக்கு தெரியல, ஆனா இம்பீரியல் ஆபீஸ்ல இருந்துதான் இந்த கட்டளை வந்திருக்கு, ஒருவேளை உன்னோட பாஸ் இம்பீரியல் கமிஷனர் இருக்காரு, அவரு கூட இதை ஆர்டர் பண்ணிருக்கலாம் அப்படின்னு. நம்ம ஹீரோவும் எனக்கும் அவர் மேலதான் டவுட்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோவுக்கு அவங்க ஃப்ரெண்ட் குடிக்கிறதுக்கு ஊத்தி கொடுக்குறாங்க, ஹீரோவும் அது குடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஃப்ரெண்ட் வெளியே போயிடுறாங்களா, கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோ அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. வெளியில போகக்கூடிய அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு உள்ள எல்லாரும் போங்க அப்படின்னு சிக்னல் கொடுக்குறாங்க. நிறைய வீரர்கள் உள்ள போறாங்க, உள்ள நிறைய சத்தம் கேக்குது, வெளியில நின்னுட்டு அவங்க ஃப்ரெண்டு அழுறாங்க, தன்னையே அடிக்கிறாங்க, அதுக்கப்புறமா சைக்கோ மாதிரி சிரிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ள சத்தம் எல்லாம் நின்னதுக்கு அப்புறமா உள்ள போய் பாக்குறாங்க, ஹீரோ இறந்து கிடப்பாங்கன்னு உள்ள போய் பார்த்தா அங்க வீரர்கள் எல்லாரும் செத்து கிடக்குறாங்க. நம்ம ஹீரோ ஸ்டைலா பின்னாடி இருந்து எழும்புறாங்களா, ஹீரோட ஃப்ரெண்டுக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. ஹீரோ வந்து சொல்றாங்க, இந்த உலகத்திலேயே நான் நம்புற ஒரே ஒரு ஆளு நீ மட்டும்தான், ஆனா நீயே என்னோட முதுகுக்கு பின்னாடி குத்துவ அப்படின்னு நான் நினைச்சு கூட பாக்கல, நீ எதுக்காக என்ன மாட்டி வர ட்ரை பண்ற, உனக்கு அப்படி நான் என்னதான் பாவம் பண்ணேன் அப்படின்னு. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க, எனக்கு வேற வழி தெரியல, என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க பிடிச்சு வச்சுட்டு ஒரு கொலை பண்ண சொல்லி மிரட்டுறாங்க, நான் என்ன பண்ண முடியும்னு. அதுக்கு ஹீரோ கேக்குறாங்க, நீ வேற என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம், ஆனா என்ன கொலை பண்ண நீ ட்ரை பண்ணி இருந்திருக்க கூடாது, எனக்கு நீ ஃபர்ஸ்ட் டைம் குடிக்க கொடுத்தியே அதை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிருச்சு அதுல பாய்சன் இருக்கு அப்படின்னா, அதை நான் குடிப்பேன் நினைச்சியா, சான்ஸே கிடையாது, நான் யாரு லிவிங் டெவில், நான் இதை கண்டுபிடிக்காம இருப்பேனா, நான் அதை குடிக்கவே இல்லைன்னு சொல்றாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்டும் கீழே கிடக்கக்கூடிய ஒரு கத்திய காலாலே மிதிச்சு ஹீரோ கூட சண்டை போட ரெடி ஆயிருக்காங்க. நம்ம ஹீரோ மட்டும் என்ன சும்மா விடுவாங்களா, லிவிங் டெவிலாச்சே போட்டு தாக்கிடுறாங்க. கடைசியா அவங்க ஃப்ரெண்டோட கழுத்தையே கட் பண்ணி கொலை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா சான் கூட வெளியில போறாங்க. அப்படியே இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயினோட இடத்துல என்ன நடந்துட்டு இருக்கோம்னா, இந்த சாம் விடாம நம்ம ஹீரோயினை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நான் ரெண்டு நாளில ஊரை விட்டு கிளம்ப போறேன், ஒருவேளை நான் ஊரை விட்டு கிளம்பி போயிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா திரும்ப ஒன்னதான் பார்க்கவே வர மாட்டேன், என்கிட்ட நிறைய காசு இருக்கு, நிறைய ஜுவல்லரி இருக்கு, ஊர்ல கடை இருக்கு, எனக்கு சொந்தமா லேண்ட் இருக்கு, இந்த மாதிரி எல்லாமே இருக்கு, என்ன யார் கல்யாணம் பண்ணிப்பாங்களோ அவங்களுக்கு தான் நான் அது எல்லாத்தையும் கொடுக்கணும்னு நினைச்சேன், முக்கியமா சாம் உனக்கு நான் கொடுக்கணும்னு நினைச்சேன், ஆனா நீ அவளை விட்டுட்டு வரலன்னு வச்சுக்கோ, ஏன் கண்டிப்பா நான் எதையுமே உனக்கு கொடுக்க மாட்டேன், அவளை டிவோர்ஸ் பண்ணா மட்டும்தான் நான் உனக்கு எல்லாத்தையும் கொடுப்பேன் அப்படின்னு சாம் சொல்றாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாத, நான் ரெண்டு நாளில எப்படியாவது அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின சிரிக்கிறாங்க. இப்போ சாம் அங்கிருந்து கிளம்பி போயாச்சா, இந்த பக்கம் இன்சாங்க பாக்குறதுக்காக இவங்க வந்திருப்பாங்க. இன்சாங்க நீ எப்படி உள்ள வந்த அப்படின்னு கேக்குறாங்களா, இவங்கும் ஹீரோயின் தான் என்ன அனுப்பி வச்சா, நாளைக்கு காலையில என்ன நடந்தாலும் நீ சாம இங்க இருந்து வெளியில போக விட கூடாது, ஏதாவது சத்தம் போட்டு அழுது அடம் பிடிச்சு என்ன பண்ணவே தெரியாது, ஆனா சாம
இங்க இருந்து வெளியில போக கூடாது, கத்தி கூச்சல் போடு, இதுதான் ஹீரோயினோட பிளான், அதனால அதை மட்டும் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருன்னு இன்சாங் சொல்றாங்க. இது வரைக்கும் நான் அந்த மாதிரி நடந்துகிட்டது கிடையாது, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு இமிங்க தயவு செஞ்சு அதை பண்ணு, ஏதாவது பண்ணி அவனை வெளியில போக விடாம தடு, நல்லா அழு அப்படின்னு சொல்றாங்க. இன்சாங்க நான் கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்றாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சாம் போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினுக்கு அவங்களோட கையை பாக்குறதுக்கே அவங்களுக்கே ரொம்ப அருவறுப்பா இருக்கு. ஏன்னா சாம தொட்டிருக்காங்கல்ல, அதனால அந்த கைய தண்ணியில போட்டு ரொம்ப கழுவி கழுவி இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, அப்படியே தோலை பிக்கிற மாதிரி கழுவுறாங்களா. பின்னாடி இருந்து நம்ம ஹீரோ வந்துடுறாங்க. ஹீரோ கேக்குறாங்க, இந்த மாதிரி நீ கழுவுன அப்படின்னா உன்னோட கையில இருக்கக்கூடிய தோல் தான் பெஞ்சு போயிடும்னு. ஹீரோயின் கேக்குறாங்க, நீ எப்படின்னா இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தியா, சாம செடியூஸ் பண்ண எல்லாத்தையுமே நீ பாத்துட்டு தான் இருந்தியா, அவன் கூட நான் ப்ளோட் பண்ண எல்லாத்தையுமே நீ பாத்தியானு. நம்ம ஹீரோவும் ஆமா எல்லாத்தையுமே நான் பாத்துட்டு தான் இருந்தேன்னு சொல்றாங்க. ஹீரோயினும் அப்படின்னா நீ என்ன ரொம்ப கேவலமா நினைச்சிருப்பல, நீ ஃபர்ஸ்டே என்ன பத்தி கேவலமா தான் நினைச்சிட்டு இருந்த, ஆனா இப்ப அதை கன்ஃபார்மே பண்ணிருப்பலான்னு. நம்ம ஹீரோவும் நான் அப்படி உன்னை பத்தி ஒரு நாள் கூட நினைச்சது கிடையாது, இந்த மாதிரி கையை கழுவுறதுக்கு பதிலா நீ ஒரு அழுக்கை தான் தொடச்சு சுத்தம் பண்ற அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படு அப்படின்னு உனக்காக நான் கை கழுவி விடுறேன்னு ஹீரோயினோட கையை பிடிச்சு கழுவி விட்டுட்டு சொல்றாங்க. எனக்கு முதல் இருந்தே அருவறுப்பா தெரிஞ்சது கிடையாது, நீ எப்பவுமே என் கண்ணுக்கு நல்ல பொண்ணாதான் தெரிஞ்சிருக்க அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுது. ஆமா நீ போன வேலை என்னாச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சான்னு கேக்குறாங்க. ஹீரோவும் பரவாயில்லாம முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோயின் ஹீரோட கையில இருக்கக்கூடிய தழும்ப பாக்குறாங்க. இது என்ன வெட்டுக்காய, நீ எங்கேயாவது போயிட்டு சண்டை போட்டியான்னு கேக்க நம்ம ஹீரோவும் ஆமா நான் சண்டை போட்டேன், என்னோட ஃப்ரெண்டையே நான் கொலை பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் தைரியமா ஒரு துளி கூட கண்ணுல பயம் இல்லாம நிக்கிறாங்களா. நம்ம ஹீரோவுக்கு செம்ம ஷாக். ஹீரோயின் கிட்ட நீ எதுக்காக பயப்படாம நின்னுட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. இங்க சீன் கட்டாது, இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவை பார்த்து ஒரு துளி கூட பயம் கிடையாது, ஆனா நம்ம ஹீரோவை எல்லாரும் லிவிங் டெவில் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ முன்னாடி வரவே பயப்படுவாங்க. ஹீரோயின் இப்படி பயப்படாம இருக்குதுதான் ஹீரோவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஹீரோயினுக்கு பின்னாடி வந்துகிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ எப்படி ஹீரோயினை தேடி வந்தாங்க, இனி ஹீரோயினை விட்டுட்டு போவாங்களா, ஹீரோயின் கூட இருப்பாங்களா. சாம நம்ம ஹீரோயின் செடியூஸ் பண்ணி ஹீரோயினோட தங்கச்சி இன்சாங்க்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுப்பாங்களா அப்படின்ற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தடுத்த எபிசோட் செம இன்ட்ரெஸ்டிங்காவும் காமெடியாவும் இருக்கும், கூடவே த்ரில்லிங்கும் கலந்து இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம அடுத்தடுத்த எபிசோட்ஸ்க்காக வெயிட் பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.